வணக்கம் நண்பர்களே, ஹரி ஹரிஷ் இயக்கத்தில் சமந்தா நடித்து வெளிவந்த யசோதா படத்தை பற்றின விமர்சனத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். யசோதா கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி மேலும் இது போல் பதிவுகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யசோதா ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பெண். தங்கியோட ஆப்ரேஷனுக்கு பணம் தேவைப்படுறதால வாடகை தாயாக இருக்கிற ஒத்துக்கிறா. மதுவுக்கு சொந்தமான ஈவா வாடகை தாய் மையத்திற்கு யசோதாவை அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே இவரை போல் பல பெண்கள் வாடகை தாயாக இருக்காங்க. எல்லாம் நல்லபடியாக தான் போச்சு. ஆனால் ஒரு சின்ன சம்பவம் அவள் மனசில் ஒரு சந்தேகத்தை உருவாக்குது. வாடகை தாய் மாஃபியாவுக்கு பின்னால் உள்ள உண்மை கண்டறிய ஒரு போராட சக்தியாக உருவெடுக்கும் யசோதா அங்கிருந்து தப்பிச்சாரா மற்ற பெண்களையும் காப்பாற்றினாரா என்பதுதான் யசோதா படத்தோட நீதி கதை. வடகத்த விஷயம் ஏற்கனவே பாலிவுட்ல மிமி திரைப்படம் இந்த விஷயத்தை எடுத்திருக்கு. இந்த படத்துல இந்த கதையில வந்து அழகா புகுத்தி சஸ்பென்ஸும் த்ரில்லருமா கொடுத்து கலக்கியிருக்காங்க. வடகத்தாயா வயிற்றுல குழந்தைய சுமந்துட்டு நிறமாத கர்ப்பிணியா இருக்கிற காட்சிகளாகட்டும், அப்புறமா அங்க நடக்கிற மோசடிகளை தெரிஞ்சுக்கிட்டு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எதிரிகளை அடிச்சு தவம்சம் செய்யற சமந்தாவோட டிரான்ஸ்பர்மேஷன் ரசிகர்களை விசிலடிக்க வைக்கிறது. சமந்தா அவரோட சிறந்த நடிப்பால இந்த படத்துக்கு ஒரு உயிரோட்டமா இருக்காரு. வரலட்சுமி சரத்குமார் ஒவ்வொரு படத்திலையும் நடிப்புல மெருகேற்றி வராரு. இந்த படத்திலையும் அவர் நடிப்புக்கு நல்ல தீனி. வாடகத்தாய் மையத்தின் தலைவியா சூப்பர் கார்பரேட் வெள்ளியா மிரட்டல் நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. வரலட்சுமி இரண்டாம் பாதியில ராவ் ரமேஷோட வர பிளாஷ்பேக் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மலையாள நடிகர் உன்னி முகுந்தனும் சிறந்த நடிப்பை கொடுத்திருக்காரு. இரண்டாவது பகுதியில தான் ஆக்ஷனே தொடங்குது. ஆக்ஷனும் சஸ்பென்ஸுமா இரண்டாவது பாதியை நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. முரளி சர்மா சம்பத் போலீஸ்காரர்களா நேர்த்தியா பண்ணிருக்காங்க. கல்பிகா கணேஷ் அவருடைய ரோலர் சிறப்பா செய்திருக்காரு. முக்கியமா ஹாலிவுட் ஸ்டன்ட்மேன் யானிகா பென்ன சொல்லணும். சமந்தாவோட ஸ்டன்ட் சீன்ஸ் எல்லாமே இவரும் வெங்கட்டும் அட்டகாசமா கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. படத்தோட பெரிய மைனஸ் பாயிண்ட்ஸ் வந்து லாஜிக் பிரச்சனைகள் தான். உதாரணத்துக்கு வாடகை மையம் ஒரு ஹைடெக்கான இடம், எல்லா இடத்துலயும் கேமராக்கள் இருக்கு, ஆனா சமந்தா அங்கிருந்து ரொம்ப எளிதா தப்பிக்கிறா. இந்த மாதிரி காட்சிகள் வந்து அங்கங்க இருக்கு. சமந்தா வாடகை மையத்துக்கு போற வரைக்கும் சுவாரஸ்யமா இருக்கு. அதுக்கு மேல மையத்தோட விவரங்களை காரணம் இல்லாம காமிக்கிறதுனால படம் கொஞ்சம் லேகா இருக்கு. வரலட்சுமி மாறுவதற்கான உண்மையான காரணம் வந்து சரியா காட்டப்படல. அது இருந்துச்சுன்னா இன்னும் உணர்வுபூர்வமா வலுவா இருந்திருக்கும். அவருடைய கதாபாத்திரத்துக்கான ஆழத்தையும் வழியையும் காமிச்சிருந்தாங்கன்னா வீலனோட நோக்கம் இன்னும் தீவிரமா இருக்கும். முக்கியமா கதாபாத்திரங்களிடையே பாண்டிங் ரொம்ப பலவீனமா இருக்கு. மணி சர்மாவோட பின்னணி இசை படத்துக்கு பலமா இருந்தாலும் பாடல்கள் அவ்வளவா எடுபடல. சுகுமரோட கேமரா ஒர்க் ரொம்ப நேர்த்தியா ஹாலிவுட் ஸ்டைல தந்திருக்காரு. அப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை ஸ்பெஷலா பாராட்டணும். அந்த வாடகத்தை மையத்தை அட்டகாசமா பண்ணிருக்காங்க. ஹரி ஹரிஷ் படத்தை சிறப்பா இயக்கியிருக்காங்க. அவங்க சமந்தாவை நடிக்க வச்சிருக்கிறது பாதி வெற்றுதான். அதுக்கு மேல பலரும் அறியாத இந்த வாடகத்தாயை சுற்றி இருக்க மாஃபியாவை சொல்றது ஒரு புதுமான விஷயம். ஹரி ஹரிஷ் படத்தோட இரண்டாம் பாதியில நிறைய ட்விஸ்டிங்களை கொடுத்து த்ரில்லிங் கிளைம்ஸ் அதிகரிச்சு லாஜிக் சீக்கிரங்களை நல்லாவே மறைச்சிருக்காங்க. பிளாஷ்பேக் விஷயத்துல ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை உருவாக்க முடியல. முதல் பாதியிலேயே நிறைய நேரத்தை வீணடிச்சிருந்தால பிளாஷ்பேக்ல அதிக தாக்கத்தை உருவாக்க நேரம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா பார்வையாளர்கள் இந்த பிழைகளை எல்லாம் கண்டுகொள்ளாம ரசிப்பாங்கன்னு நம்புவோம். மொத்தத்துல யசோதா வந்து சமந்தாவோட ஒன்னு மன் ஷோ. முதல் ஃப்ரேம்ல இருந்து படத்தை தன்னுடைய தோல்ல சுமந்து ஒரு நல்ல நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சில லாஜிக் தப்புங்க, அப்புறம் மெதுவான தொடக்கம், இந்த குறைபாடுகளை தவிர யசோதா ஒரு சுவாரஸ்யமான திரைப்படம். சமந்தாவோட ரசிகர்கள் வந்து இந்த படத்தை வெற்றி பெற செய்து மயோசைட்டிஸ் நோயால பாதிக்கப்பட்டிருக்கும் சமந்தாவுக்கு ஆறுதல் தரணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்து இதே போல ஒரு படத்தோட விமர்சனத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.